மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்கள், குறிப்பாக நம்ம நாட்டில் இன்று அதிகரித்து வருகிற பலவிதமான மாற்றங்கள், அதாவது வெஸ்டர்னைசேஷன் அப்படின்ற முறைகள், இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்ப்பரேட் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் மற்றும் இந்த மாதிரி கார்ப்பரேட் செட்டப்பில் ஒர்க் பண்ணுற ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கை முறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் இந்த ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேரோட வாழ்க்கை முறைகளில் கல்ச்சர் என்ற நிலை மாறி இவங்க வெஸ்டர்னைசேஷன் ஆகி, அதாவது இந்தியன் கல்ச்சரில் இருந்து வெஸ்டர்னைஸ் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்கிற இன்றும் யங் அடலசன்ஸோட எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது. இன்றும் வந்து ஒரு ஐடி செக்டர்ஸ், ஐடி குரூப்பில் ஒர்க் பண்ணுற பெரிய 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 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற இன்றும் பலதரப்பட்ட ஐடி மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பிரத்யேகமாக ஏற்படுகிறது. இன்றும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெங்களூர் சென்றாலும் சரி, மற்ற இடங்களில் சென்றாலும் சரி, நம்ம நாட்டு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பல விதங்களில் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க என்பது ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்றால், பலவிதமான தீய பழக்க வழக்கங்களையும் அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, இன்றும் புகைப்பிடிக்கும் சதவீதம் பெண்களில் கிட்டத்தட்ட 30% பெண்கள், நம்ம இந்திய பெண்கள் ஒரு காலத்தில் இருக்கிற நிலை மாறி இன்று ஒரு டேட்டா சொல்கிறது, ஒரு 30% வந்து ஸ்மோக்கிங் குரூப் இருக்கிறாங்க ஐடி செக்டர்ஸில். இன்றும் ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இன்றும் ஐடி செக்டர்ஸில், கார்ப்பரேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுற பலவிதமான இள வயது வாலிப வாலிபைகளுக்கு, பெண்களுக்கும் பலவிதமான விஷயங்களை எளிதில் கிடைக்கிறது. ஸோ குறிப்பாக எல்லோரும் சேர்ந்து வெளியே போவது என்பது ரொம்ப சாதாரண விஷயமாகிறது. வீக்கெண்ட்ஸ்னால் எல்லோரும் வந்து சேர்ந்து செலவழிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாகிறது. பப் கல்ச்சர் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரித்து வருகிறது. இது வந்து வெளிநாடுகளைப் போல நம்ம இந்திய குடும்பங்களில், சராசரி குடும்பங்களிலிருந்து வந்த பெண்கள் கூட ஐடி செக்டர்ஸில் செல்லும் பொழுது இது வந்து ஒரு நெசசிட்டி அப்படின்ற லெவலில் திங்க் பண்ணுற அளவில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து சரி தவறு என்பதல்ல, இதனால் நம்ம பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தில் குழந்தை பிறப்பு, கர்ப்பகாலம், இவை அனைத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ஒவ்வொரு பெண்களுடைய கடமை. ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள பெண்களும் தாங்கள் ஒரு கல்வி, அறிவு, திருமணம், அடுத்த குழந்தை பேர், தாய்மை, இதெல்லாம் முக்கியமான ஒரு வாழ்க்கையில் பல கட்டங்கள். இந்த விஷயங்களில் எவ்வளோ தூரம் மாற்றங்கள், பின்னடைவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் நிறைய பேர் சொல்கிறது, ஏன் டாக்டர் ஸ்மோக் பண்ணக்கூடாதா, ஸ்மோக் பண்ணுறவங்களாம் குழந்தை இல்லாமையாக இருக்குது அப்படின்னு கேட்டு வருகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி, வீக்கெண்ட்ஸ் வி யூஸ் டு ட்ரிங்க், ஐ எம் ரெகுலர் யூசர் ஆஃப் ரெட் வைன் அப்படின்னு சொல்லி வருகிற பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஸோ இவை அனைத்தும் எந்த அளவு உங்கள் உடல்நிலையில், குறிப்பாக குழந்தை பெயரை பாதிக்கிறது மற்றும் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகரிக்கிறது என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிக்கோட்டின் எடுத்து வாயில் உதட்டில் வைத்ததிலிருந்து அவர்களுடைய எல்லா உறுப்புகளையும் இந்த நிக்கோட்டினோட பாதிப்பு இருக்கிறது. உதட்டில் லிப் கேன்சர், வாயில் வாய்ப்புற்றுநோய், மற்றும் லங்ஸில் லங் கேன்சர், மற்றும் குடலில் இது போகும்பொழுது குடல் கேன்சர், கொலோனிக் கேன்சர், இதற்கு அடுத்த கட்டமாக இவர்களுக்கு குழந்தை பிறப்பு. இதெல்லாம் கேன்சர்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு பயம் வரலாம், ஆனால் இது கேன்சர் என்ன, நம்ம 40 வயசில் தான் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இள வயதில், 25 வயதில் இந்த ஸ்மோக்கிங்னால் ஆண் விந்தணுக்கள் உற்பத்தி திறன் அழிந்து விடுகிறது. விந்தணுக்களுடைய உற்பத்தி திறன், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை, இவை அனைத்தையுமே இந்த நிக்கோட்டின் பழுதாக்குறது. பல நேரங்களில் இந்த ஸ்பெர்ம் பார்ப்பதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இதோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி சரியாக இருக்காது. குறிப்பாக அதோடய டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல இந்த நிக்கோட்டின் பாதித்து அந்த நிக்கோட்டினால் டிஎன்ஏ டேமேஜ் ஏற்படுகிறது. இந்த டிஎன்ஏ தான் ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு செல்லில் ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் பழுதடைகிறதுனால பல நேரங்களில் இந்த விந்துக்களால் நல்ல முறையில் கருத்தரிப்பு, ஒரு முட்டையை கருத்தரிக்கவும் முடியாது. நாளைக்கு உருவாகிற கரு ஒரு வேளை இதில் உருவானதுன்னா அந்த உருவான கரு குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சி திறன்களில் குறைகள்,
மற்றும் குறைபாடுள்ள குழந்தை, மூளை வளர்ச்சி குறைவான குழந்தை, இவை அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அந்த வகையில் ஒரு பெண் புகைப்பழக்கம் ஏற்படுவது ஆண்களுக்கு இணையாக பிரச்சனைகளை உருவாக்குறது. முட்டைகள்லாம் பிரச்சனை வருமா டாக்டர் அப்படின்னு கேட்கலாம். முட்டைகள் பிரச்சனைகள் வருவதை காட்டிலும் இந்த நிக்கோட்டின் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஆண்களுக்கு ஸ்பேர்ம்ஸை பற்றி நம்ம சொன்னோம், ஸ்பேர்மோட உருத்திறன், அதோடய உயிரோட்டம், அதோட ஊர்ந்து போகிற தன்மை, அதனுடைய குவாலிட்டி, இவை அனைத்து உருவாக்குறது. எத்தனை சிகரெட் குடித்தா நமக்கு வந்து நல்லது டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு சிகரெட் குடிப்பதும், சிகரெட்டே குடிக்காமல் இருப்பதற்கு ஒரு குரூப், ஒரு நாளைக்கு 15 முதல் 20 சிகரெட் குடிக்கிறது ஒரு குரூப், இவர்கள் இருவரையும் லாங் டேர்மில் சில ஆய்வுகள் நடத்தினதில் இந்த ஒன்று இல்லைன்னா குடிக்காமல் இருக்கிற பெயர்களுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதில் 50% பிரச்சனை குறைவாக வருது. அவங்களுக்கு 100% பிரச்சனை வருதுன்னா இவங்களுக்கு 50% வருது. ஸோ பிரச்சனை வராமல் இல்லை ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக ஒரு சிகரெட்டோ பல சிகரெட்டோ பிரச்சனைகளை உருவாக்கும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை உருவாகணும்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும். பல பேர் என்கிட்ட கேட்குறது, டாக்டர் நாங்கள் வந்து சின்ன வயசுல ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கேன், நீ குழந்தை இல்லை, நான் ஸ்மோக்கிங்கை நிறுத்தினா எவ்வளோ நாளில் என்னோடய ஸ்மோக்கிங் குறைவுகள்னால என்னோடய ஸ்பேர்ம்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும், எங்கள் உடல்நிலை எப்பொழுது நல்லாகும். பொதுவாக நீங்கள் ஸ்மோக்கிங்கை நிறுத்தினா அதோட இம்மீடியட் இஃபெக்ட் 10 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த ஸ்பேர்ம் உற்பத்தி திறன் இவை அனைத்தும் சீரான நிலையில் வருவதற்கு குறைந்தது 72 நாள் ஆகும். ஏன்னா இந்த ஸ்பேர்ம் உற்பத்தி திறன்கிறது ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் 72 நாள் இருக்கிறதுனால இதோட தாக்கம் அந்த விந்தணுக்களை பாதிக்கிறது. 3 மந்த்ஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும்போது தான் அந்த சேஞ்சஸ் ஓரளவு ரிவர்ட் ஆகிறது. ஸோ ஒவ்வொரு செல்ஸ்லேயும் உடலில் வந்து பாதிப்படைகிற பல செல்ஸ், லங்ஸாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், வாயில் உள்ள செல்ஸ், ஓரல் கேவிட்டி செல்ஸு, நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய், இதில் ப்ராங்கியஸ், இதில் எல்லாத்துலேயும் வருகிற செல்ஸில் இந்த நிக்கோட்டின் உண்டாக்குற மாற்றங்களைப் போல விந்து அணுக்களின் மாற்றங்களையும் கிட்டத்தட்ட 72 நாள் ஆகும் அது சீரான நிலைக்கு வருவதற்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மோக்கிங்கை நிறுத்தின உடனே ஒரு ட்ரமாட்டிக், டாக்டர் நான் ஸ்மோக்கிங் நிறுத்திட்டேன், என் ஸ்பேர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டு வருகிற தம்பதியினர் அதிகம். ஸ்பேர்ம் வந்து குறைவாக இருக்குன்னு சொன்னோடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு ஒரே மாதத்தில் எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இவர்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக சஸ்டெயினபிளாக ஸ்டாப் பண்ணும்போது தான் இந்த விந்தணுக்களின் திறன் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு மற்றும் அதில் உருவாகும் கருவிலும் குறைபாடு இல்லாத கரு, இவை அனைத்துக்கும் அதிகமாக நாட்கள் நீங்கள் புகைப்பழக்கத்தை நிறுத்தி கம்ப்ளீட்டாக நிறுத்தும்போது தான் இந்த ரிவர்சல் சேஞ்சஸ் செல்ஸில் ஏற்பட்டு ஒரு ஆரோக்கியமான உடல், மனம், நுரையீரல், ஹார்ட், இரத்த குழாய்கள் மற்றும் விந்து உற்பத்தி திறன் இவை அனைத்தும் நல்ல முறையில் மாறும். ஸோ அந்த வகையில் விந்தணுக்கள் உற்பத்தியை கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுவதன் மூலமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். இதனை தொடர்ந்து நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஸோ இந்த ஸ்மோக்கிங் வந்து எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர், இந்த ஸ்மோக்கிங் வந்து நான் எப்படி நிறுத்துறது அப்படின்னு நிறைய பேரோட டவுட். இது வந்து ஆண்களை பார்க்குறோம், பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றும் அதிகரித்து வருகிற பப் கல்ச்சர், இந்த ஐடி செக்டர்ஸில் உள்ள கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்ஷிப், இவை அனைத்தும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நல்லது. ஆண் பெண் இருவரும் நீரான நிலையில் ஒரு ஜெண்டர் பயஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஜெண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஒரு தோழமையோடு இருக்கிறாங்க என்பது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் ஆண்களை மாதிரி பெண்கள் இருக்கணும் ஸ்மோக்கிங்லனாலும் சரி, உனக்கு ஈக்குவலாக நாங்கள் ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லி இதனால் ஒரு ஜாலியான விஷயம் நினச்சி, அது ஒரு நல்ல விஷயம் நினச்சி, அது வந்து ஒரு அதையும் நம்ம செய்யும்போது தான் நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிறோம் அப்படின்ற தவறான கண்ணோட்டத்தோடு புகைப்பழக்கம் மது பழக்கம் அதிகமாக இருக்கிற பெண்கள் எண்ணிக்கை அதிகம். இன்றும் ஒரு ஆய்வு, பெண்களிடையே நீங்கள் ஏன் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க, ஐடி செக்டர்ஸ், நீங்கள் ஏன் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலண்டாக நினைக்கிறீங்க, அதை ஈக்குவலண்டாக நினைக்கிறீங்களா, ஆமாம், எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். ஸோ கண்டிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குழந்தை பேர் தாய்மை என்பது ஒரு பெண்களுக்கு பிரத்யேகமான ஒரு விஷயம். ஸோ இந்த விதத்தில் ஒரு பெண்ணுக்கு ஸ்மோக்கிங் பண்ணும்பொழுது கண்டிப்பாக முட்டைகளோட குவாலிட்டி குறைவாகும். இரண்டாவது, இந்த மாதிரி பெண்களுக்கு அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கராக கூட இல்லை, பாசிவ் ஸ்மோக்கராக, கணவர் ஸ்மோக் பண்ணுறாங்க அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகிறது, கருத்தரிக்கும்போது அபார்ஷன் மிஸ்கேரேஜ் ரேட் அதிகம், கருக்குழாயில்
புறகர்ப்பம், அதாவது எக்டாபிக் ப்ரெக்னென்சி, இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சி, மிஸ்டர் பாஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை தவிர எடை குறைவான குழந்தை பிறப்பு பிறப்பது, அதாவது குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் இந்த நிக்கோட்டினால் ஏற்படுற மாற்றங்கள்னால் இரத்த குழாய்கள் பழுதடைந்து நஞ்சுக்கு போகிற ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் ஆகி, இதனால் அந்த குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாகி எடை குறைவாய் உள்ள குழந்தை இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற கர்ப்பப்பையிலே வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்ற கரு, எடை குறைவு, தண்ணிச்சத்து குறைவு மற்றும் குழந்தை சடனாக வயிற்றில் இறந்து போவது, இவை அனைத்துமே இந்த ஸ்மோக்கிங் மதர்ஸ்க்கு ஏற்படுற கர்ப்பத்தில் ஏற்படுற குழந்தைகள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. ஸோ கண்டிப்பாக பெண்கள் புகைப்பழக்கம் குடிக்கும்போது கரு உற்பத்தி திறன், குறிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தைராய்டு சுரப்பு, ACTH பல ஹார்மோன், முட்டை வளர்ச்சி தூண்டுற ஹார்மோன்ஸோட மாறுபாடுகள் ஏற்பட்டு முட்டைகள் சரிவர வளராது. இரண்டாவது, இந்த குழாய்கள் மற்றும் கர்ப்பப்பையில் ஏற்படுற மாற்றங்கள்னால கரு ஒட்டி வளரத்தன்மை, IVFோட சக்ஸஸ் ரேட் இவை அனைத்தும் பழுதாகி இதனால் குழந்தை பேறு பிறப்பதில் தடை ஏற்படுகிறது. இவை தவிர கர்ப்ப காலத்தில் ஸ்மோக் பண்ணும்போது குழந்தை வயிற்றில் சடனாக இறந்து போவது மற்றும் குழந்தையுடன் இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படுற பாதிப்புகள்னால குழந்தை வளர்ச்சி பாதிப்படுது, இதெல்லாமே சர்வசாதாரணமாக காமனாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக புகைப்பழக்கம் பெண்ணுக்கு கர்ப்பத்தரிக்கிறதையும் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸையும், கருத்தரித்து மாதம் நிறைவாகிறதுக்கு முன் ஏற்படுற பிரசவக்கல காம்ப்ளிகேஷன்ஸும் மிக மிக அதிகம். ஸோ இது எப்படி டாக்டர் நான் ஸ்டாப் பண்ணுறது, இந்த ஸ்மோக்கிங்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு வர, நான் நினைக்க தான் செய்கிறேன், ரொம்ப தீர்மானமாக என்றேன், ஆனால் என்னால் குடிக்க முடியல. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்க சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்தால் தான் எடுத்து ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகாத அளவில் அவர்கள் வேலையிலோ மற்ற ஏதாவது ஒரு பொறுப்புணர்ச்சிகள்லையோ அவங்கள பிஸியாக வைத்திருந்தால் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ், அந்த திங்கிங் இதெல்லாம் ரொம்ப குறைவாகும். டெஃபினட்டாக அவங்களோட ஒர்க் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில், நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கணும். அவர்களோடு இருக்கிறவர்கள் பலரும் ஸ்மோக் பண்ணலைன்னா அவங்க அந்த ஸ்மோக்கிங் டெண்டன்சி வராது. இந்த ஸ்மோக்கிங்காக இருக்கிறவங்க 10 பேர் சேர்ந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் குரூப்பை தவிர்த்து ஸ்மோக்கிங் பண்ணாத குரூப்பில் சேருவது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த ஸ்மோக்கிங் செய்வதற்கான தூண்டுதல்னு எடுத்துட்டிங்கன்னா பல நேரங்களில் மன அழுத்தம், சந்தோஷம், ஒரு இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வர விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இதை மன அமைதியோடு செலுத்துவது எப்படி என்பதை வாழ்க்கை முறை கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பலரும் வந்து இந்த இதை வந்து ச்சுவிங் கம்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, தட்ஸ் அ குட் திங், அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது. மற்றும் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அந்த டைமில் அவங்க அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பசி வந்து உடனே ஸ்மோக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு உணவு முறைகளையும் பழ வகைகளையும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக கொடுப்பது நல்லது. அடுத்து இதற்கும் மேற்பட்டு அவங்களோட ஸ்மோக்கிங்கை சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா அந்த திங்கிங் வராத அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்களுக்கு அந்த திங்கிங், ஒரு ஸ்மோக்கிங் பற்றி திங்கிங் வராத அளவில் பாதுகாப்போடு அவர்களை நடத்துக்கொள்வது நல்ல ஒரு விஷயம். இவற்றிற்கும் அதிகமாக இன்னும் பலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து, வேறு ஏதாவது மன அழுத்தம் இருக்கிறதா, அந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடு தான் அந்த ஸ்மோக்கிங் அடிக்ஷனாக என்பதை தெரிந்து கொண்டு அதனை சரி செய்வதற்கு தகுதி பெற்ற மருத்துவரின் கண்காணிப்பின் பேரில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் சில சிறந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குடும்ப முறையில் ஒரு ஒழுக்கமான முறை, ஒரு ஸ்மோக்கிங் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது கண்டிப்பாக உடலில் எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்கும். இதனால் வந்து 10 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், இப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு தவறாக நினைக்காதீங்க. எந்த காலத்திலும் ஸ்மோக் பண்ணது, ஒரு சிகரெட் ஆனாலும் 2 சிகரெட் ஆனாலும் கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கும். உங்களுடைய உதடிலிருந்து மோஷன் பாசேஜ் வரைக்கும் இந்த பிரச்சனையினால் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால உங்கள் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு பாசிவ் ஸ்மோக்கராகி மிஸ்கேரேஜ், டியூப்ல ப்ரெக்னென்சி மற்றும் குழந்தை எடை குறைவு, வயிற்றுநிலை குழந்தை இறப்பது மற்றும் குழந்தைக்கு தண்ணிச்சத்து குறைவாகிறது, இந்த மாதிரியான பல காம்ப்ளிகேஷன்ஸும் கர்ப்ப காலத்தில் ஸ்மோக்கிங்னால் ஏற்படுகிறது. பல பேருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்மோக்கிங்னால் பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படுற குறைப்பிரசவம், இரத்த அழுத்தம் அதிகமாகி ஏற்படுற நஞ்சு திறன் குறைபாடு மற்றும் கர்ப்பகாலம் பிரசவ நேரத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக உள்ளது.
ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் குழந்தை பேரை தடுக்கிறது, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகப்படுத்துறது, குறைபாடு உள்ள குழந்தை பிறப்புக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது, குறை பிரசவம் அபார்ஷனை அதிகரிக்கிறது. ஸோ நேர்களே, ஸ்மோக்கிங் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்தங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் செய்தாலும் தயவுசெய்து பக்குவமாக சொல்லி அவர்களை திருத்துங்கள். ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும்.